Hi everyone, my name is Preetha, Vardhana, 11th standard, Mariyammal Nursery School. This is my own voice, I'm Mimicry. Good morning everyone! Did you tell me all your homework? I didn't do English. What did you do? I did English. Did you tell me all your punishment? கண்டிப்பா பனிஷ்மெண்ட் இருக்கு. வேணும் பண்ணல, என்ன ரெண்டு அடி கூட அடிச்சுக்கோங்க. உன்னோட எனக்கு டைம் ஆயிட்டே இருக்கு, நான் லெசன் எடுக்க ஆரம்பிக்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன லெசன் பார்க்க போறோம்னா, ஒரு காலத்துல ஓங்கி அடர்ந்த காடு நிறுஞ்சாம அந்த காத்துல பலமா காத்து வீசாம எப்படின்னா, அங்க பலமா மழையும் பெஞ்சிட்டு இருந்துச்சாம. அங்க ஒரு வேட்டக்காரன் வேட்டைக்கு போயிருந்தானாம. அன்னைக்கு பார்த்து அவனுக்கு ஒரு விலங்கு கண்ணில வரலையாமா, அவன் புலம்பிட்டு இருந்தான். ஒரு விலங்கு கூட கண்டலையே ஓடலையே, நான் என்னமா வந்து சாமி கேட்டு சொல்லணுமோ, உடனே அவன் கண்ணுக்கு ஒரு புலி தென்படுது. ஆஹா, நான் பேசுறது கூட கேட்டுச்சா, உடனே ஒரு புளிய காமிக்கிறேன், ரொம்ப நன்றிமா. அவன் அந்த புளிய கொண்டுட்டா. கொண்டுட்டு பார்த்தா அந்த புளிக்கு நாலு குட்டி இருந்துச்சு. ஆஹா, தாய் புளி கொண்டுட்டமே. அப்போ அவன் மனசுலகி அங்கிருந்து போயிடுவான். அவன் மனசுலகி எல்லாம் போக மாட்டான். அவனுக்கு ஒரு வில்லத்தனமான யோசனை வந்துச்சப்போ, நம்ம இந்த குட்டி புளிங்களை வித்தா லாபம் கிடைக்குமே. அவன் அந்த குட்டி புளிங்களை வீட்டுக்கு தூக்கிட்டு போனான். ஆமா, அந்த புளியும் தூக்கிட்டு தான் போனான். அங்க அவன் வைஃப் பாத்துட்டு, ஏங்க இந்த குட்டி புளிங்களை காட்டிலேயே விட்டுருங்க பாவம் அப்படின்னு சொன்னானாமா. அதுக்கு அவன் இருந்துட்டு, அவன் அந்த குட்டி பிள்ளைங்களை எல்லாம் வளர்த்து கூண்டில் அடைச்சு ஊர் ஊரா கண்காட்சி போடலாம்னு நினைச்சானாமா. என்ன சொல்றீங்க, அந்த குட்டி பிள்ளைங்க பாவம் தானே? அது உனக்கு தெரியுது, உனக்கு தெரியலையே. சரி, கம்மிங் பேக் டு தி பாயிண்ட், அவன் புளிய மட்டும் அடைச்சா என்ன பண்றது? நம்ம எல்லா விலங்கையும் அடைச்சா நம்மளுக்கு இன்னும் லாபம் கிடைக்குமேனு ஒவ்வொரு விலங்கா அடைச்சானாமா. அப்புறம் அவன் பண்றது நிறைய பேர் பாத்துட்டு நல்ல லாபம் பருமையாட்டுக்குதே அப்படின்னு நிறைய பேர் அதே வேலைய பண்ணாங்களாமா. இப்படிதான் ஜூ உருவாச்சு. என்ன சொல்றீங்க? ஆமா, நம்ம ஜூக்கு போகாம இருந்தா அங்க இருக்கிறவங்களுக்கு காசு கிடைக்காது. காசு கிடைக்கலாம், அங்க இருக்கிறவங்க வந்து விலங்குகளை காத்து விட்டுருவாங்க. காத்து விட்டா அதுங்களும் சந்தோஷமா இருக்குமல்ல. அதனால நம்ம ஜூக்கு போறத தவிர்ப்போம், விலங்குகளை காப்பாத்துவோம். நன்றி, தேங்க்யூ.